களை கேட்டி இதோ வந்து கொண்டிருக்கிறார் பாப்பாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ராம்பளம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ராம்பளம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு பாப்பாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர் இலட்சி நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நியமித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தர்மபுரி மாவட்டத்தினுடைய வெற்றி வேட்பாளர் இந்த பகுதியில் உள்ள அத்துணை பெண்களும் சரி அத்துணை ஆண்களும் அத்துணை மக்களும் சேர்ந்து நீங்கள் பொது வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். முனைவர் சௌமியா அவர்கள் வெற்றி பெற்றால் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பிரதமராக வெற்றி பெறுவார். அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். மக்கள் சுவாசிக்கின்ற காற்று கூட சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற பசுமை தாயகத்துடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர். அவருக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு இதோ கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்டு திட்டத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு கொஞ்சம் அவரு
அவர்களுக்கிடையே வாக்காளர் பெருமக்களை இதே ஒன்று மத்தியிலே மாந்திரம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு காப்பாளி மக்கள் கட்சியின் தலைவர் நிறைந்தவரு எழுச்சி நாயகர் மருத்துவ ரங்கமணி ராமராசிபதி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக நிச்சயமாக நேரடியாக பார்த்து
அதை பெற்று தருவார். திமுகவோ அண்ணா திமுக வேட்பாளர் அங்க கிட்ட கூட போக முடியாது. அதனால உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்கியிருக்கிறீர்கள். 5 ஆண்டு காலம் இந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை நீங்கள் தேர்வு செய்தீர்கள். அதன் பிறகு மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம், உங்களுடைய 80 ஆண்டுகால கனவு திட்டத்தை நான் நிறைவேற்றினேன். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதை முடிக்க வேண்டும் என்றால் மீண்டும் நீங்கள் சௌமியா அன்புமணிக்கு வாக்களித்தால் நானும் சௌமியா அன்புமணியும் சேர்ந்த இந்த திட்டத்தை உங்களுக்கு நாங்கள் முடிப்போம். உயிரினும் மேலான அன்பு பார்த்தாலும் சொந்தங்களே, அனைவருக்கும் ராமதாசன் அறிவான வணக்கங்கள். நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளராக முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு அளித்து என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். அந்த 5 ஆண்டு காலத்தில் 80 ஆண்டு கால கனவு, உங்களுடைய கனவு தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். அதே போன்று தர்மபுரி மாவட்டத்தில் சிப்காட், இந்த பகுதியில் உள்ள அத்துணை பெண்களும் சரி, அத்துணை ஆண்களும் அத்துணை மக்களும் சேர்ந்து நீங்கள் பொது வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். முனைவர் சௌமியா அவர்கள் வெற்றி பெற்றால் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பிரதமராக வெற்றி பெறுவார். அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன்.